வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெண்டைக்காய் தக்காளி வச்சு இன்னைக்கு சூப்பராக ஒரு சைட் டிஷ் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு 300 கிராம் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே வெண்டைக்காய் செய்யும்போது கொஞ்சம் தண்ணி இல்லாமல் நம்ம செஞ்சோம்னு வைங்களேன், ஈஸியாக இருக்கும். இப்போ வெண்டைக்காய் தக்காளி ரெண்டையும் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு மிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. முழு உளுந்து எடுத்துக்கோங்க. சூடானோடனே கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய உளுந்து ஒரு கை நிறைய எடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உளுந்து நல்லா செவந்து வந்தோடனேயே இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழத்து கூட இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. உப்பு போட்டவுடனே பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு தக்காளி பழம் வதங்கி வந்த உடனேயே இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காவை சேர்த்துக்குங்க. வெண்டைக்காவும் தக்காளி பழமும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வெண்டைக்காய் கொடுத்தே ஆகணும். குழந்தைங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும். அதுபோல் அல்சர் பேஷண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் 2-3 வெண்டைக்காய் பச்சையாகவே சாப்பிடுவாங்க. சீக்கிரமாக உங்களுக்கு அல்சர் சரியாகும், அது உங்களுடைய குடலை வந்து பத்திரமாகவும் பார்த்துக்கும். வெண்டைக்காய் நம்ம வீட்டில் செய்யும்போது பாத்திரத்தில் அடியில் இது மாதிரி பிடிக்கும், ஏன்னா வெண்டைக்காய் வளவளப்பு தன்மையினால். பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து நல்ல வளவளப்பு தன்மையெல்லாம் இப்போ நமக்கு இதில் தெரியுது நல்லா. இதே போல் வரும்போது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப நம்ம ஃப்ரை பண்ண பண்ண அந்த வளவளப்பு தன்மை காணாமல் போயிடும். ஃபுல்லாக அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும்போது தான் வெண்டைக்காய் நல்லா குக்காயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா குக்காகி ஒன்று ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்குது. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் நிறைய சாப்பிட்றவங்க கொஞ்சம் காரம் போட்டே சாப்பிட்லாம், ஏன்னா காரம் போட்டால் சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தக்காளி பழத்தோட புளிப்புத்தன்மையும் வெண்டைக்காவும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். சாம்பார், பருப்பு குழம்பு, ரசம் இது கூடலாம் இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரான சைட் டிஷ் இது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதில் இருக்கக்கூடிய வெண்டைக்காவுடைய விதையும் நம்ம போட்ட உளுந்தும் சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாசமாய் சமையுங்கள், பாசமாய் காத்திருங்கள்.